வணக்கம் தமிழ் சொந்தங்களை விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடு எழுதிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தூரை சாகுபடி செய்யக்கூடிய முறைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த தூரை சாகுபடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி நிலங்களில் கூட நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரையை இப்போ அதிக லெவலில் வந்து சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரையோட தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் அதிகரித்துக்கிட்டே இருக்குங்க. இதை பூர்த்தி செய்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வெளிநாடுகள்லேருந்து அதிக லெவலில் தூரையை வந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூரையில் தன்னிறைவு அடைந்ததே கிடையாதுங்க. தூரை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் இருக்குங்க. அதே போல் தூரையில் எண்ணற்ற சத்துக்களும் இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய சத்துக்களோ நன்மைகளோ என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போங்க. தூரையில் விட்டமின் பி வந்து அதிக லெவலில் இருக்குங்க. விட்டமின் பியில் வந்து பார்த்தீங்கன்னா B2, B3, B5, B6 மற்றும் B9 வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசிய சத்து, துத்தநாகம், கார்போஹைட்ரேட், புரத சத்துன்னு எண்ணற்ற சத்துக்கள் இருக்குங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூரையை சாப்பிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து சீராகுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் கொழுப்பு சேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே போல் இதய நலனை வந்து காக்கக்கூடிய தன்மை கொண்டுறாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சிறப்பு மிக்கது தூரையினவங்க. இந்த தூரையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கேட்டகரிஸில் வந்து பிரிக்கலாங்க, நாட்டு ரகம் மற்றும் வீரிய ரகம்னு. இந்த நாட்டு ரக விதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதை திருவிழாவில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விதை திருவிழாவில் கலந்துக்கிற போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு ரகங்கள் வாங்கலாம். இந்த நாட்டு ரகங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செடியாகவும் இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துவரைன்னு ஒன்று வேறு இருக்குது. அந்த மரத்துவரைங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் பலன் கொடுக்கக்கூடியது. இந்த செடி துவரைங்கிறது 150 நாளுக்கு அப்புறம் பலன் கொடுக்கக்கூடியதுங்க. இதே வீரிய ரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வம்பன் 3, அருப்புக்கோட்டை 1, பவானிசாகர், கோஆர்ஜி 7 போன்ற ரகங்கள் வந்து இருக்குங்க. இதில் அந்த வாம்பன் திரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 160 நாள்லேருந்து 150 நாளுக்குள்ளே பலன் கொடுக்கக்கூடியதுங்க. இதே அருப்புக்கோட்டை 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள்லேருந்து 110 நாளுக்குள்ளே பலன் கொடுக்கக்கூடியது. இந்த பவானிசாகருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 நாள் பயிருங்க. அதே போல் அந்த கோஆர்ஜி 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிக்கு ஏற்ற இனவங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரை வந்து நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் பூக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடணும். அதாவது இப்போ வந்து அந்த அருப்புக்கோட்டையெல்லாம் நம்ம நடுறோம்னா கரெக்டாக ஒரு 3 மாதங்களுக்கு, அதாவது நவம்பருக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருப்புக்கோட்டை ஒன்றெல்லாம் வந்து நடணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத பயிராக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த நவம்பர் மாதங்களை ஒட்டி ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி வந்து நடணுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த துறையில் வந்து இறங்கணும். இந்த தூரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணிலையும் நல்லா வளர்ந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் கலந்த களிமண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா மிக நல்லா வளர்த்தி எட்டி அதிக மகசூலை எடுத்து கொடுக்குவோங்க. அதே போல் இதுக்கு ஏற்ற பட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிப்பட்டம் வந்து இதுக்கு ஏற்றதுங்க. விதை நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா தீபாமிரதம் மூலம் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி வந்து பண்ண முடியுங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் முறையில் நீங்கள் வளர்க்குற இருந்தீங்கன்னா 2 கிலோ வந்து போட்டாலே போதும். இது குழித்தட்டு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா விதைகளை அந்த குழித்தட்டில் தென்னை நார் கழிவு மற்றும் மணலோட அந்த விதைகளையும் வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் கொஞ்சம் நாற்றுகள் வந்து பெருசான பிறகு நீங்கள் வந்து நட ஆரம்பிக்கலாங்க. அதே போல் நடவு செய்வதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதங்களுக்கு முன்னாடி நல்லா ஒரு 2 உழவு வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடவு செய்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏக்கருக்கு 3 டன் தொழு உரத்தோட அந்த எருவையோ கலந்து நிலம் ஃபுல்லாக பரவுற மாதிரி 2 சால் உழவு ஓட்டணுங்க. அதுக்கப்புறம் இந்த நாற்றுகளை நடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வரிசைக்கு வரிசை 5 அடியோ செடிக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி இடைவேளையில் வந்து நடணும். ஏன்னா ஊடு பயிரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைந்த கால பயிர்கள் வந்து நிறைய பயிர்கள் இருக்குது, அதை வந்து நம்ம நடலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி போன்ற கொடி ரகங்களையும் வந்து நடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடு பயிர்கள் அதிக லெவலில் போடும்போது
களை செடிகள் வந்து வராது. அதே போல ஊடு பயிர்களுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60 முதல் 75 நாள்லேயே வந்து பலன் கொடுத்து முடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நாள் பயிரான இந்த தூரை வந்து வளர்றதுக்குள்ள நம்ம இதில் வந்து ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதத்தில் வருவாய் ஈட்டிடலாம். அதே போல் இந்த நாற்றுகளை நட்டு 25வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுனிக்கிளையை வந்து கிள்ளி விடணுங்க. அப்படி கிள்ளி விடுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்க கிளைகள் அதிகமாக வந்து அதிக லெவலில் மகசூல் தரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ பூக்குற காலகட்டத்துக்கு முன்னாடி தேர்மோர் கரைசல்லாம் வந்து இந்த செடிகளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. ஏன்னா தேர்மோர் கரைசலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகளில் இந்த பூ உதிரதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மகசூலையை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த பூ பூக்குற காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான நோய்களை வந்து தாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதனால அந்த மூவேரை கரைசல் போன்ற கரைசல்களை உபயோகித்து இந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீரில் பந்தக்காவியை வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்க கொடுக்கும் போது தூரையோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. இப்படி இயற்கை முறையிலேயே நம்ம பண்ணோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 450 கிலோவோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 600 கிலோவுக்கு மேலே கூட வந்து நம்மளால் எடுக்க முடியுங்க. இன்னைக்கு ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபால இருந்து அதிகபட்சம் வந்து 130 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க. இந்த காணொலி வாயிலாக நிச்சயமாக வந்து தூரை சாகுபடியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.